أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. نبي وليل نم حج إبراهيم مدني زدة أورغلين بديو صفا حجة النبي صلى الله عليه وسلم. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் கூலி சொர்க்கத்தை தவிர வேறில்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனை நீங்கள் அடைய வேண்டுமானால் இரண்டு நிபந்தனைகளை பரிபூர்ணப்படுத்தியே ஆக வேண்டும். முதலாவது இக்லாஸ், அல்லாஹுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போன்றே ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. ஹஜ்ஜை பற்றிய சரியான தெளிவு இல்லாமல் இன்று பல ஹாஜிகள் ஹஜ் கிரயைகளை தவறான முறையில் செய்கின்றார்கள். நபி அவர்கள் செய்த ஹஜ்ஜை சுருக்கமாக சொல்லி விளங்க வைப்பதினால் இத்தவறுகளை நீக்கலாம் என்று நன்னோக்கோடு இச்சிறு பிரசுரம் வெளியிடப்பட்டுள்ளது. என்னிடமிருந்து உங்களின் ஹஜ் கடமைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இதை படித்து நபி அவர்களின் ஹஜ்ஜை போன்றே நீங்களும் செய்யுங்கள். அல்லாஹ் நமது ஹஜ்ஜை ஏற்று அன்று பிறந்த பாலகனை போன்றும் ஹஜ்ஜின் கூலியாக சொர்க்கத்தை பெற்றவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக. உம்ரா செய்யும் முறை. உம்ரா செய்வதற்கு முன் குளித்து நறுமணம் பூசிக்கொண்டு இஹ்ராம் உடையை அணிந்த பின் லப்பைக்க உம்ரத்தன் என்று கூறிய எல்லையிலிருந்து மீகாத்திலிருந்து நீயத்து வைத்து கொண்டு மக்காவிற்கு புறப்பட வேண்டும். இலங்கை இந்தியாவிலிருந்து வருபவர்களின் எல்லை எலம் லம் எஹ்ராம் அணியும் எல்லைக்குள் வசிப்பவர்கள் அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்தே எஹ்ராம் அணிந்து நீயத்து வைத்து கொள்ள வேண்டும். எஹ்ராம் உடை என்பது ஆண்களுக்கு இரண்டு தைக்கப்படாத துணிகளை அணிவதாகும். ஒரு துணியை உடுத்து கொள்வது, மற்ற துணியால் தன் மேனியை போர்த்தி கொள்வது. பெண்களுக்கு தனி எஹ்ராம் உடை கிடையாது. அவர்கள் தங்களுடைய அங்கங்கள் மறையும் அளவுக்கு இஸ்லாம் அனுமதித்த எந்த ஆடையையும் அணிந்து கொள்ளலாம். மக்கா செல்லும் வரை தல்பியா சொல்லிக்கொண்டே செல்வது சுன்னத்தாகும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரிக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நியமத லக வல் முல்க் லா ஷரிக லக். ஹரத்திற்குள் நுழைவதற்கு முன் தல்பியாவை நிறுத்தி கொண்டு வலது காலை முன்வைத்து பின்வரும் துவாவை ஓத வேண்டும். பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃபத்லி அபு அப்ப ரஹ்மதிக். ஹரத்துக்குள் நுழைந்ததும் முதலில் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் என்பது காபத்துல்லாவை ஏழு முறை பரிபூர்ணமாக சுற்றி வருவதற்கு சொல்லப்படும். தவாஃபுக்கு ஒலு செய்வது அவசியமாகும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன் ஆண்கள் தங்களின் வலது தோல்புஜத்தை திறந்து விட வேண்டும். அதாவது மேனியை போர்த்திருக்கும் துணியின் நடுப்பகுதியை வலது கக்கத்தின் கீழ் வைத்து கொண்டு அத்துணியின் இரு ஓரங்களையும் இடது தோல் மீது போட வேண்டும். அதன்பின் உம்ராவிற்குரிய தவாஃபை நிறைவேற்றுகிறேன் என்ற எண்ணத்தோடு ஹஜருல் அஸ்வத் கல் பொருத்தப்பட்டிருக்கும் மூலையிலிருந்து உம்ராவின் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிக்கும் போது நான்கு முறைகளில் ஒன்றை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். முடியுமாக இருந்தால் ஹஜரத்துல் ஹஸ்வத் கல்லை முத்தமிடுவது. அதற்கு முடியாவிட்டால் கையினால் ஹஜரத்துல் ஹஸ்வத் கல்லை தொட்டு கையை முத்தமிடுவது. அதற்கும் முடியாவிட்டால் ஹஜரல் அஸ்வத் கல்லை தடி போன்றதால் தொட்டு அதை முத்தமிடுவது. அதற்கும் முடியாவிட்டால் ஹஜருல் ஹஸ்வத் கல்லுக்கு நேராக நின்று தன் வலது கையை அதன் பக்கம் உயர்த்தி காட்டி அல்லாஹு அக்பர் என்று சொல்வது. இப்போது கையை முத்தமிடக்கூடாது. இந்நான்கில் முடியுமான ஒன்றை செய்துவிட்டு தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜருல் ஹஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை இடித்து கொண்டு செல்வதை ஹாஜிகள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹஜருல் ஹஸ்வத் கல்லை முத்தமிடுவது சுன்னத்தாகும். மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பது ஹராமாகும். ஹராத்தை செய்து சுன்னத்தை நிறைவேற்ற வேண்டுமா? குறிப்பாக பெண்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். காபத்துல்லாவோடு சேர்ந்து ஒரு அரை வட்டம் இருக்கின்றது. அதையும் சேர்த்து சவாப் செய்ய வேண்டும். காரணம் அதுவும் காபத்துல்லாவின் எல்லைதான். ருக்னுல் எமானியை ஹஜருல் ஹஸ்வத் கல் மூளைக்கு முன்னுள்ள மூளையை தொட வாய்ப்பு கிடைத்தால் தொட்டு கொள்ள வேண்டும்.
அதை முத்தமிடுவதோ அல்லது தொட்டு கை முத்தமிடுவதோ அல்லது தொட வாய்ப்பு கிடைக்காத நேரத்தில் அதன் பக்கம் கையை உயர்த்தி காட்டி அல்லாஹு அக்பர் என்று கூறுவதோ கூடாது. முந்தைய மூன்று சுற்றுகளிலும் ரம்ல் செய்வது சுன்னத்தாகும். ரம்ல் என்பது கால் எட்டுகளை கிட்ட வைத்து வேகமாக நடப்பதற்கு சொல்லப்படும். மற்ற நான்கு சுற்றுகளையும் சாதாரணமான நடையில் நடப்பது. ரமல் செய்வது ஆண்களுக்கு மாத்திரம்தான் சுன்னத்தாகும், பெண்களுக்கல்ல. ஒவ்வொரு சுற்றுகளுக்கும் மத்தியில் குறிப்பிட்ட துவாக்கள் எதுவும் இல்லை. விரும்பிய துவாக்களை கேட்கலாம். தஸ்வி, திக்ர் செய்தல், குரான் ஓதுதல் போன்றவைகளை செய்து கொள்ளலாம். ருக்னுல் யமானியிலிருந்து ஹஜ்ருல் அஸ்வத் கல் பொருத்தப்பட்டிருக்கும் மூளை வரை உள்ள இடத்தில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹசனத்தன் வஹில் ஆஹிரதி ஹசனத்தன் உஹினா அசாபன்னார் என்ற துவாவை ஓதுவது சுன்னத்தாகும். ஒவ்வொரு சுற்றை ஆரம்பிக்கும் போதும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேராக வரும்போது தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று கூறுவது சுன்னத்தாகும். தவாப் செய்து முடிந்ததும் திறந்த வலது தோல்புஜத்தை மூடிக்கொள்ள வேண்டும். பின்பு மகாமுல் இப்ராஹிமுக்கு பின் சென்று தவாஃபுடைய சுன்னத் இரு ரக்காத்துக்களை தொழ வேண்டும். முந்தைய ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின் சூரத்துல் காஃபிரூனும் குல் யா ஐயுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின் சூரத்துல் இக்லாஸையும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவது சுன்னத்தாகும். முகாமுல் இப்ராஹிமுக்கு பின் இட நெருக்கடியாக இருந்தால் கிடைக்கும் இடத்தில் தொழுது கொள்ளலாம். சாயி என்பது சஃபா மருவா மலைகளுக்கு மத்தியில் ஏழு சுற்றுகள் சுற்றுவதாகும். தவாஃப் முடிந்த பின் சாயி செய்வதற்காக சஃபா மலைக்கு செல்ல வேண்டும். சஃபா மலை அடிவாரத்தை அடைந்ததும் இன்ன சஃப மருவத்த மின் ஷாயுல்லா என்னும் ஆயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நாமும் ஆரம்பிப்போம் என்று சொல்லி சஃபா மலை மீது காபத்துல்லாவை பார்க்கும் அளவுக்கு ஏறி கிப்லாவை முன்னோக்கி அல்லாவை ஒருமைப்படுத்தி பெருமைப்படுத்தி அவனை புகழ்ந்து லா இலாஹ இல்லல்லா வாதஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து யுஹி வ யுமீத் வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் லா இலாஹ இல்லல்லா வாத வ அஞ்சஸ வாத வ நசர அப்த வன் ஹசமல் ஹசாப வாத என்னும் திக்ருகளை ஓதி இடையே துவாக்களும் செய்தார்கள். இப்படி மூன்று தடவைகள் செய்தார்கள் அபுதாவுத், நசாயி, இப்னு மாஜா, தாரமி, தப்ரானி. இந்த திக்ருகளை நாமும் ஓதியவைகளுக்கு இடையே நமக்காக துவாக்கள் செய்வதும் சுன்னத்தாகும். இன்று சிலர் தொழுகைக்கு தக்பீர் கூறுவது போல் இரு கைகளையும் காபத்துல்லாவின் பக்கம் உயர்த்தி காட்டிவிட்டு செல்கின்றார்கள். இது சுன்னத்தான முறையல்ல. துவாவுக்கு மாத்திரமே கையை உயர்த்த வேண்டும். பின்பு சஃபா மலையிலிருந்து இறங்கி மர்வாவை முன்னோக்கி செல்ல வேண்டும். முதல் பச்சை விளக்கு பொருத்தப்பட்ட இடத்திலிருந்து மறு பச்சை விளக்கு பொருத்தப்பட்ட இடம் வரைக்கும் சிறிது வேகமாக ஓட வேண்டும். அதன் பிறகு சாதாரணமாக நடக்க வேண்டும். இப்படி வேகமாக ஓடுவது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கல்ல. மர்வா மலையை அடைந்ததும் அதன் மீது ஏறி கிப்லாவை முன்னோக்கி சஃபா மலையில் செய்தது போன்றே செய்வது சுன்னத்தாகும். இத்தோடு ஒரு சுற்று முடிவுறுகின்றது. பின்பு மர்வாவிலிருந்து சஃபா மரவைக்கும் செல்வது இங்கும் ஒரு பச்சை விளக்குகளுக்கு மத்தியில் சற்று வேகமாக ஓடுவது சுன்னத்தாகும். சஃபா மலையை அடைந்தால் இரண்டாவது சுற்று முடிவுறுகிறது. இப்படி ஏழு சுற்றுகள் சுற்ற வேண்டும். மர்வாவில்தான் கடைசி சுற்று முடிவுறும். ஒவ்வொரு சுற்றுக்கும் இடையில் தனிப்பட்ட பிரார்த்தனைகள் இல்லை. விரும்பிய பிரார்த்தனைகள், திக்ருகள், குர்ஆன் போன்றவைகளை ஓதலாம். இப்படிப்பட்ட சிறப்பான இடங்களில் மனமுருக அல்லாவிடத்தில் பிரார்த்தியுங்கள். தவாஃப் மற்றும் சையை கீழ்த்தளத்தில் செய்ய முடியாவிட்டால் கூட்டமாக இருந்தால் மேல் மாடியில் செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜின் வகைகள் மூன்று. ஒன்று ஹஜ்ஜு தமுத்து, இரண்டு ஹஜ்ஜுல் கிரான், மூன்று ஹஜ்ஜுல் இஃப்ராத். ஹஜ்ஜுல் தமுத்து ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஷவ்வால், துல்காயிதா, துல்ஹஜ் ஹஜ்ஜுக்கான உம்ராவை செய்து அதே வருடத்தில் ஹஜ்ஜையும் செய்வதற்கு சொல்லப்படும். ஹஜ்ஜுக்கு செல்லும்போது குர்பானி கொடுக்கும் பிராணியை தன்னுடன் கூட்டிக் கொண்டு செல்லாதவர்களுக்கு இதுவே சிறந்த முறையாகும். ஹஜ்ஜு தமுத்து செய்பவர் உம்ராவை முடித்துவிட்டால் ஹஜ்ஜுக்காக நியத் வைக்கும் வரை இஹ்ராமினால் ஹராமாக்கப்பட்டிருந்த அனைத்தும் ஹலாலாகிவிடும். துல் ஹஜ் எட்டாம் நாள் காலையில் தங்கியிருக்கும் இடத்தில் இருந்தே ஹஜ்ஜுக்கு நியத் வைத்து கொண்டு இஹ்ராமை அணிந்து மினாவிற்கு செல்ல வேண்டும். ஹஜ்ஜுல் கிரான் ஹஜ்
ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து ஒரே நீயத்து வைப்பது. யார் தன்னுடன் குர்பானிக்குரிய பிராணியை கொண்டு செல்கின்றாரோ அவர்களுக்கு இதுவே சிறந்த முறையாகும். இந்த முறையில்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்தார்கள். ஹஜ்ஜுல் இஃப்ராத், இம்முறையில் குர்பானி கடமை இல்லை, ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுக்கு மட்டும் நீயத்து வைப்பதாகும். கிரான் மற்றும் இஃப்ராத் முறைகளில் ஹஜ்ஜு செய்பவர்கள் மக்கா வந்ததும் தவாப் செய்ய வேண்டும். இதற்கு தவாஃபுல் குதும் என்று சொல்லப்படும். தவாஃபுல் குதுமுக்கு பின் சஹி செய்பவர்கள் 10ஆம் நாள் தவாஃபுல் இஃப்லாவுக்கு பின் சஹி செய்ய தேவையில்லை. இப்போது சஹி செய்யாதவர்கள் தவாஃபுல் இஃப்லாவுக்கு பின் சஹி செய்தே ஆக வேண்டும். துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள். மேலே கூறப்பட்ட 3 முறைகளில் ஹஜ்ஜு செய்பவர்களும் துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் மினாவிற்கு செல்ல வேண்டும். மினாவில் லுஹர், அசர், மக்ரிப், இஷா, சுபு தொழுகைகளை உரிய நேரத்தில் தொழ வேண்டும். 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழ வேண்டும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள். துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் சூரியன் உதித்த பின் அரஃபா செல்ல வேண்டும். அரஃபா சென்றதும் அரஃபா எல்லையை உறுதிப்படுத்திய பின் மக்ரிப் தொழுகையின் நேரம் வரும் வரை அங்கேயே தங்கி இருப்பது அவசியமாகும். லொஹருடைய நேரம் வந்ததும் பாங்கும் இகாமத்தும் கூறி லொஹரை 2 ரக்காதாக சுருக்கி தொழ வேண்டும். லுஹர் தொழுகை முடிந்ததும் இகாமத் கூறி அசர் தொழுகையும் 2 ரக்காதாக சுருக்கி லொஹருடன் முற்படுத்தி தொழ வேண்டும். முன்பின் சுன்னத்துக்கள் இல்லை. தொழுகை முடிந்ததும் ஒரு இடத்தில் அமர்ந்து வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். அரஃபாவுடைய தினம் மிக சிறப்பான தினமாகும். ஹஜ் என்றால் அரஃபாவில் தங்குவதுதான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இத்தியாகத்தை பார்த்து மலக்குகளிடம் அல்லாஹ் பெருமைப்படும் நாளாகும். ஆகவே அங்கும் இங்கும் அலைந்து திரியாமல் உருக்கமான முறையில் உங்களின் ஈருலக வெற்றிக்காகவும் உலக முஸ்லிம்களுக்காகவும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அந்நாளில் செய்யும் வணக்கங்களில் மிக மேலானது துவா செய்வதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்துவிட்டு அரஃபா மலை அடிவாரத்தில் நின்றவர்களாக கிப்லாவை முன்னோக்கி சூரியன் மறையும் வரை துவா செய்தார்கள். முஸ்லிம் அந்நாளில் செய்யும் திக்ருகளில் மிகச்சிறந்தது பின்வரும் திக்ராகும். நானும் எனக்கு முன் வந்த நபிமார்களும் கூறியவையில் மிக சிறந்ததாகும். லா இலாஹா இல்லல்லாஹு வாஹதஹு லா ஷரீகலஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அரஃபாவுடைய எல்லைக்குள் எங்கும் தங்கியிருக்கலாம். ஜபலூர் ரஹ்மாவிற்கு போய் அங்கிருந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைத்து பல சிரமங்களுக்கு மத்தியில் அங்கு சென்று அன்றைய நாளையே வீணாக்கி விடாமல் கிடைத்த இடத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதிலும் முடியுமான அமல்களை செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜபலூர் ரஹ்மா மலை மீது ஏறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நான் இந்த இடத்தில்தான் தங்கினேன். அரஃபாவின் எல்லைக்குள் எங்கும் தங்கலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபுதாவுத் அஹமத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அரஃபாவின் எல்லைக்குள் எங்கு தங்கினாலும் ஒரே நன்மைதான் என்று சொல்லியிருக்கும் போது எதற்காக ஜபலூர் ரஹ்மாவிற்கு செல்ல வேண்டும்? ஹாஜிகள் இதை கவனத்தில் கொள்வது அவசியம். குறிப்பு: யார் அரஃபா எல்லைக்கு வெளியில் தங்கியிருக்கின்றாரோ அவருடைய ஹஜ் ஏற்கப்படாது. இன்னும் அரஃபா தினத்தன்று ஹாஜிகள் நோன்பு நோற்கக்கூடாது. முஸ்தலிஃபாவில் இரவில் தங்குவது. 9ஆம் நாளில் சூரியன் மறைந்ததும் தல்பியா கூறியவர்களாக அமைதியான முறையில் முஸ்தலிஃபா செல்ல வேண்டும். முஸ்தலிஃபா சென்றதும் ஒரு பாங்கு 2 இகாமத்தில் மக்ரீபையும் இஷாவையும் சேர்த்து இஷாவை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ வேண்டும். முன்பின் சுன்னத்துக்கள் இல்லை. சுபு வரை அங்கு தங்குவது அவசியமாகும். முஸ்தலிஃபாவிற்குள் எங்கும் தங்கலாம். நான் இங்குதான் தங்கினேன். முஸ்தலிஃபாவிற்குள் எங்கும் தங்கலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முஸ்லிம். நோயாளிகள் பெண் நடு இரவுக்கு பின் அவர்கள் விரும்பினால் மினா செல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதித்துள்ளார்கள். சுபுவுடைய நேரம் வந்ததும் சுபு தொழுகையை தொழுதுவிட்டு சூரியனின் மஞ்சள் நிலம் வரும் வரை அல்லாவை போற்றி புகழ்ந்து அவனை பெருமைப்படுத்தக்கூடிய திக்ருகளை கூறுவதும் கிப்லாவை நோக்கி துவா செய்வதும் சுன்னத்தாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்ஹருல் அராம் என்னும் மலை மீது ஏறி கிப்லாவை முன்னோக்கி நின்று சூரியனின் மஞ்சள் நிறம் வரும் வரை நின்ற நிலையில் பிரார்த்தனை செய்தார்கள். அபுதாவுத்,
இன்னும் ஒரு அறிவிப்பில் அல்லாவை போற்றி புகழ்ந்து அல்லாவை பெருமைப்படுத்தி ஒருமைப்படுத்தும் திக்ருகளை ஓதினார்கள். துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள். சூரியன் உதயமாவதற்கு முன் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு தல்வியா கூறியவர்களாக மினா வர வேண்டும். 10ஆம் நாள் மினாவில் செய்யும் 4 அமல்கள். ஜமரத்துல் அகபாவிற்கு மாத்திரம் 7 கற்களை வீசுவது, குர்பானி கொடுப்பது, முடி எடுப்பது, தவாஃபுல் இஃபாலா செய்வது சொல்லப்பட்ட வரிசை பிரகாரம் செய்வதே சுன்னத்தாகும். ஒன்றை விட மற்றொன்றை முற்படுத்தியோ பிற்படுத்தியோ செய்தாலும் தவறில்லை. 10ஆம் நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சஹாபாக்கள் வந்து ஒன்றை முற்படுத்தி செய்துவிட்டேன் அல்லாவின் தூதரே என்று கேட்கும் போதெல்லாம் பரவாயில்லை என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். கல் எறிவது. 10ஆம் நாள் எரியும் கற்களை காலை சூரிய உதயத்திலிருந்து லொஹர் நேரத்திற்குள் எரிய வேண்டும். இந்த நேரத்திற்குள் எரிய முடியாதவர்கள் இதற்கு பின்னும் எரியலாம். 10ஆம் நாள் ஒரு நபி தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே, மாலையான பின்புதான் நான் கல் எறிந்தேன் என்றார். பரவாயில்ல என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி. எரியும் கல்லின் அளவு சுண்டு விரலால் வீசும் கல் அளவிற்கு இருக்க வேண்டும். அதை ஒவ்வொரு கற்களாக அல்லாஹு அக்பர் என்று கூறி கொண்டு எரிய வேண்டும். 7 கற்களையும் ஒரே தடவையில் எரியக்கூடாது. சுண்டு விரலால் வீசக்கூடிய கற்களை போன்று 7 கற்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசினார்கள். ஒவ்வொரு கற்களையும் வீசும் போதும் தக்பீர் கூறினார்கள் என ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபுதாவுத் பைஹக்கி. கல் எறிவதற்கு முடியாத நோயாளி மற்றும் பலவினர்களின் கல்லை இன்னும் ஒருவர் அவருக்கு பகரமாக எரியலாம். எரியக்கூடியவர் அவ்வருடம் ஹஜ் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய கல்லை எரிந்த பின்புதான் மற்றவரின் கல்லையே எரிய வேண்டும். தனக்கு கல் எரிய சக்தி இருக்கும் போது பிறரை எரிய சொல்லக்கூடாது. குர்பானி கொடுப்பது. தமத்து மற்றும் கிரான் முறை பிரகாரம் ஹஜ் செய்பவர்கள் கல் எரிந்ததற்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும். அதாவது ஒட்டகம், மாடு, ஆடு இவைகளில் ஒன்றை அல்லாவுக்காக அறுப்பது. 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை அல்லது ஒரு மாட்டை அறுக்கலாம். ஆடு கொடுப்பதாக இருந்தால் ஒருவருக்கு 1 வீதம் கொடுக்க வேண்டும். இஃப்ராத் முறையில் ஹஜ் செய்தவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குர்பானியை மினாவிலும் மக்காவின் எல்லைக்குள் எங்கும் அறுக்கலாம். ஆனால் ஹரம் எல்லைக்கு வெளியில் அறுக்கக்கூடாது. நான் இந்த இடத்தில்தான் குர்பானி கொடுத்தேன், மினாவில் எங்கும் குர்பானி கொடுக்கலாம், மக்காவின் தெருக்கள் எல்லாம் நடக்கும் பாதையும் குர்பானி கொடுக்கும் இடமும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஹ்மத் அபுதாவுத். குர்பானி இறைச்சியிலிருந்து அதை கொடுத்தவரும் உண்ணலாம். குர்பானி கொடுக்கும் இறைச்சியிலிருந்து மினாவுடைய 3 நாட்கள் பிறை 11, 12, 13 தவிர வேறு நாட்களில் நாங்கள் உண்ணாமல் இருந்தோம். நீங்களும் அந்த இறைச்சியை சாப்பிட்டு சேமித்து வைத்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அனுமதித்த போது நாங்களும் சாப்பிட்டோம், சேமித்தும் வைத்தோம். மதினாவிற்கும் அவ்விறைச்சியை கொண்டு செல்லும் அளவு எங்களிடம் இருந்தது என ஜாஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அஹ்மத். குர்பானி கொடுப்பதற்கு வசதியற்றவர் ஹஜ்ஜுடைய நாட்களில் 3 நோன்புகளும் ஊர் திரும்பிய பின் 7 நோன்புகளும் நோற்க வேண்டும். தலைமுடி கொடுப்பது. குர்பானி கொடுத்த பின் தலைமுடியை எடுக்க வேண்டும். முடி எடுக்கும் முறை முன்னால் சொல்லப்பட்டு விட்டது. முடியை எடுத்ததும் இஹ்ராமிலிருந்து நீங்கிக் கொள்ளலாம். அதாவது கணவன் மனைவி தொடர்பை தவிர இஹ்ராத்தினால் தடுக்கப்பட்டிருந்தவைகள் எல்லாம் ஆகுமாகிவிடும். தவாஃபுல் இஃப்லாவை ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்துவிட்டால் கணவன் மனைவி உறவும் ஆகிவிடும். தவாஃபுல் இஃபாலா. தலைமுடி எடுத்த பின் குளித்து மனம் பூசி தனது வழுமையான ஆடையை அணிந்து கொண்டு தவாஃபுல் இஃபாலா செய்வதற்காக மக்கா செல்ல வேண்டும். தமத்துவான முறையில் ஹஜ் செய்பவர்கள் தவாஃபுல் இஃப்லாவை முடித்துவிட்டு ஹஜ்ஜுக்கான சையும் செய்ய வேண்டும். கிரான் மற்றும் இஃப்ராத்தான முறையில் ஹஜ்ஜு செய்பவர்கள் மக்கா வந்தவுடன் செய்த தவாஃபுல் குத்துமுக்கு பின் சஹி செய்திருந்தால் இப்போது தவாஃபுல் இஃப்லா மாத்திரம் செய்தால் போதும், சஹி செய்ய தேவையில்லை. தவாஃபுல் குத்துமுக்கு பின் சஹி செய்யவில்லை என்றால் இப்போது தவாஃபுல் இஃப்லாவுக்கு பின் சஹி செய்தே ஆக வேண்டும். தவாஃப் மற்றும் சஹியை முடித்ததும் மினா சென்று 11ஆம் இரவில் மினாவில் தங்குவது அவசியமாகும். துல்ஹர்ஜ் பிறை 11ஆம் நாள். 11ஆம் நாள் லொஹருடைய நேரம் வந்ததிலிருந்து சூரியன் மறைவதற்கு முன் 3 ஜம்ராக்களும் முறையே 7 கற்கள் வீசும் விதம் எரிய வேண்டும். முதலில்
சிறிய ஜமராவிற்கும் இரண்டாவது நடு ஜமராவுக்கும் மூன்றாவது பெரிய ஜமராவிற்கும் எரிய வேண்டும். முதலாவது ஜமராவுக்கு கல் எரிந்த பின் வலது பக்கம் சற்று முன்னால் சென்று கிப்லாவை முன்னோக்கி துவா செய்வது சுன்னத்தாகும். இரண்டாவது ஜமராவுக்கு கல் எறிந்த பின் இடது பக்கம் சற்று முன்னால் சென்று கிப்லாவை முன்னோக்கி துவா செய்வது சுன்னத்தாகும். மூன்றாவது ஜமராவுக்கு பின் துவா செய்வது சுன்னத்தல்ல. துல்ஹஜ் பிறை பனிரெண்டாம் நாள். பனிரெண்டாம் இரவு மினாவில் தங்குவது அவசியமாகும். பனிரெண்டாம் நாளும் பதினோராம் நாளை போன்றே மூன்று ஜமராக்களும் லுஹர் தொழுகையின் நேரத்திற்கு பின் கல் எறிய வேண்டும். பனிரெண்டாம் நாளோடு ஹஜ்ஜு கடமையை முடித்துவிட்டு செல்ல விரும்புபவர்கள் சூரியன் மறைவதற்கு முன் மினா எல்லையை விட்டும் வெளியாகிவிட வேண்டும். பதினோராம் நாளும் மினாவில் தங்க விரும்புபவர்கள் பதிமூணாம் நாள் இரவும் மினாவில் தங்கிவிட்டு பதிமூணாம் நாள் லொஹர் நேரத்திற்கு பின் மூன்று ஜம்ராக்களுக்கும் கல் எறிந்துவிட்டு மக்கா செல்ல வேண்டும். 10, 11, 12, 13 நாட்களில் மினாவில் ஒவ்வொரு தொழுகையும் உரிய நேரத்தில் தொழ வேண்டும். 4 ரக்காத் தொழுகைகளை கொண்டு 2 ரக்காத்துக்களாக சுருக்கி தொழ வேண்டும். மாதவிடாய் மற்றும் பிரசவ தீட்டு ஏற்பட்ட பெண்கள் தவாஃப் மற்றும் தொழுகையை தவிர ஹஜ்ஜுடைய மற்ற எல்லா அமல்களையும் செய்யலாம். சுத்தமானதும் விடுபட்ட தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். தவாஃபுல் விதா. ஹஜ்ஜு கடமையை முடித்துவிட்டு தன் வீடு செல்ல விரும்புபவர்கள் கடைசியாக செய்யும் அமல் தவாஃபுல் விதாவாகும். தவாஃபுல் விதா என்பது காபத்துல்லாவிலிருந்து விடை பெற்று செல்லும் தவாஃபாகும். அதுவே ஹஜ்ஜு செய்பவரின் கடைசி அமலாகும். தவாஃபுல் இஃபலாவை முடித்த ஒரு பெண் மாதவிடாய் மற்றும் பிரசவ இரத்தத்தின் காரணமாக தவாஃபுல் விதாவை செய்ய முடியாவிட்டால் அப்பெண்ணிற்கு மாத்திரம் தவாஃபுல் விதாவை விடுவதற்கு அனுமதி உண்டு. மற்ற எல்லா ஹாஜிகளும் அதை நிறைவேற்றுவது அவசியமாகும். மக்காவில் உள்ள எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு கடைசியாக தவாஃபுல் விதாவை செய்ய வேண்டும். தவாஃபுல் விதா முடிந்ததும் பயணத்தை தொடங்க வேண்டும். இத்துடன் ஹஜ் கடமை முடிவடைகின்றது. சிலர் தவாஃபுல் விதாவை செய்துவிட்டு கல் எறிகின்றார்கள். இது முற்றிலும் தவறாகும். அவர் மீண்டும் தவாஃபுல் விதா செய்ய வேண்டும். இன்னும் சிலர் தவாஃபுல் விதாவை முடித்துவிட்டு செல்லும்போது காபாவை பார்த்து கொண்டே பின்னோக்கி வருகிறார்கள். இதுவும் தவறாகும். அல்லாஹ் தம் அனைவரின் ஹஜ் கடமைகளையும் ஏற்று அன்று பிறந்த பாலகனைப் போன்று தன் தாயகம் திரும்ப நம் அனைவரும் வாய்ப்பளிப்பானாக. இஹ்ராம் அணிந்தவர் தவிர்க்க வேண்டியவைகள்: உடலிலுள்ள முடியோ நகங்களையோ எடுப்பது, உடல் ஆடைகள், உணவு, குடிபானம் ஆகியவைகளில் மனம் பூசுவது, பூமியிலுள்ள உயிர் பிராணிகளை கொல்லுவது அல்லது வேட்டையாடுவது, விரட்டுவது. இஹ்ராமிலும் இஹ்ராம் இல்லாத நிலையிலும் ஹரமின் எல்லைக்குள் உள்ள மரம் செடிகளை வெட்டுவது, தவிரவிடப்பட்ட பொருட்களை எடுப்பது, ஆனால் உரியவர்களிடம் கொடுக்க முடியுமாக இருந்தால் மட்டும் எடுக்கலாம். இஹ்ராம் அணிந்தவர் திருமணம் செய்யவோ அல்லது முடித்து கொடுக்கவோ தனக்கோ அல்லது பிறருக்கோ திருமணம் பேசவோ கூடாது. இன்னும் பெண்ணுடன் உடலுறவு கொள்வது, காம உணர்வோடு கலந்துரையாடுவதும் கூடாது. ஹஜ்ஜுடைய நேரத்தில் உடலுறவு கொண்டால் அந்த ஹஜ்ஜு சேராது. அதற்கு பரிகாரமாக ஒரு குர்பானி கொடுப்பதுடன் அடுத்த வருடம் மீண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும். ஆண்கள் மீது மாத்திரம் விளக்கப்பட்டவைகள் தலையை துணி போன்றவைகளால் மறைப்பது. சட்டையோ அல்லது தையல் போடப்பட்ட எந்தவித உடைகளையோ உடம்பில் எந்த இடத்திலாவது அணிவது. பெண்கள் மீது மாத்திரம் விளக்கப்பட்டவைகள். இஹ்ராமுடைய நிலையில் பெண்கள் கைவுரை அணிவது, முகத்தை புர்காவால் மூடுவது கூடாது. ஆனால் அந்நிய ஆண்களுக்கு முன் இருக்கும்போது முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். அர்கானுல் ஹஜ், ஹஜ்ஜின் கடமைகள். இவைகளை செய்யாமல் ஹஜ்ஜு நிறைவேறாது. நீயத்து வைப்பதோடு இஹ்ராம் உடை அணிதல், அரஃபாவில் தங்குதல், தாஃபுல் இஃபாலா செய்தல், சஃபா மர்வா மலைக்கு மத்தியில் ஹஜ்ஜுடைய சஹி செய்தல், ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் அவசியமானவைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய எல்லையிலிருந்து இஹ்ராம் அணிதல், சூரியன் மறையும் வரை அரஃபாவில் தங்கியிருத்தல், 10ஆம் இரவு முஸ்தலிஃபாவில் தங்குதல், 10ஆம் நாள் காலையில் பெரிய ஜம்ராவுக்கு 7 கற்களும், 11, 12 நாட்கள் 3 ஜம்ராவுக்கு முறையே 7 கற்கள் வீசும் எரிதல், 13ஆம் நாள் மினாவில் தங்குபவர்கள் 13ஆம் நாளும் கல்லெறிய வேண்டும். ஆண்கள் முடியை மழிப்பது அல்லது கத்தரிப்பது, பெண்கள் முடியின் நுனியின் விரலில் நுனி அளவு கத்தரிப்பது. 11, 12 இரவில் மினாவில் தங்குவது, 13ஆம் நாள் விரும்பியவர்கள் மினாவில் தங்கலாம். இந்த இரவு தங்குவது அவசியமில்லை, ஆனால் சிறந்தது. ஹஜ்ஜு செய்யும் போது கெட்ட செயல்களில் ஈடுபடாமலும் தன் மனைவியோடு இல்லற உறவில் ஈடுபடாமலும் யார் ஹஜ்ஜு செய்கின்றாரோ அவர் அன்று பிறந்த பாலகனைப் போன்று தன் தாயகம் திரும்பி செல்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.